जय जय शंकरा हर हर शंकरा, जय जय शंकरा हर हर शंकरा, जय जय शंकरा हर हर शंकरा, जय जय शंकरा గురుభ్యో నమః నమస్తే సుగుణార్థం కాంచీపీఠం సర్వజీతం దివ్యజ్ఞానభేస్తం కాంచీం జగద్గురు నమస్తే అపార కరుణ సింధం యానదాం శాంతరూపిణం శ్రీ చంద్రశేఖర గురు పరమాం ముదానమం కలియుగ దైవం కంచుమణి యూట్యూబ్ ఛానల్ ప్రత్యేకమాన మన మహాపరివారోడ భక్తులకి ఏర్పట్టు కొండకు మడవుగలి ఒవ్వొరు నాళం ఒక అనుభవంకు ఒక తలపు ఇక అనుభవతోడ తలపు ఏం కుంచిత పాదం కీడే ఇరంగి వరాదో, ఏం కుంచిత పాదం కీడే ఇరంగి వరాదో. இது ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், ராஜி வெங்கடேஷ் அப்படிங்கிறவா ஸ்ரீமதி ராஜி வெங்கடேஷனுடைய வீடியோ இதை பார்த்தேன். இப்போ வந்து இந்த ராஜி அப்படிங்கிறவா சின்ன பொண்ணாக இருந்தபோது, ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தபோது இருந்த நடந்த சம்பவம். இப்போ ட்ரிப்ளிகேண்டில் மாட வீதியில் இவள் இருந்திருக்கா. இவருடைய தந்தையார் பெயர் வந்து குஞ்சித பாதம். அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாஸ்திகவாதி மாதிரி, கடவுள் பற்றியோ பக்கத்திலேயே கோவில் பக்கத்திலேயே இருந்திருக்கா இருந்தால் கூட எதையுமே இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்து மதம் கடவுள் நாஸ்திகவாதியாக தான் இருந்துருக்கார். ஆனால் வெளியில் போய் அவாளோடலாம் போகலையே தவிர அவருக்கு பக்தியே கிடையாது, ஒரு கோவிலுக்கே எங்கேயும் போக மாட்டார். அதுதான் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தவர். அவர் அப்போ வந்து மகாபெரியா வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ட்ரிப்ளிகேன் வந்திருக்கார். காமகலா காமேஸ்வரி அப்படிங்கிற கோவிலுக்கு மகாபெரிய கும்பாபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு மாட வீதி வழியாக வந்துருக்கா. அது இவா இந்த பொண்ணு சொல்கிற ராஜி, அவள் சின்ன பொண்ணாக இருந்தபோது அவளுடைய தமையனார் ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான், அண்ணனா தம்பியான்றத சொல்லலை. அதில் அவள் அம்மா, ஏன்னா அப்பா தான் வரமாட்டாரே, அப்பா வரல, இருக்கார் கிரகத்தில் இருக்கார், அவர் வரல. இவா வீட்டு வெளியில் இருந்துருக்கா, கையில் எதுவும் வச்சுடல. இவா ஆனால் ஒவ்வொரு முக்கவாசியில் நிறைய வீட்டில் வந்து கிரகத்தில் அவ வந்து அந்த இதெல்லாம் வச்சு பூர்ண மரியாதைலாம் மகாபெரிவார் கொடுத்துட்டு ஜெய் ஜெய் சங்கர சங்கரன்னு சொல்லிட்டு அவள் இது பண்ணிகிட்டே இருக்கா. மகாபெரிவார் நடந்து வந்துகிட்டே இருக்கா. வந்துகிட்டே இருக்கும்போது இவ இந்த ராஜி இந்த பொண்ணு இருக்கல, அம்மா ராஜி அப்போ அவருடைய தம்பியோ அண்ணாவோ அவன் அம்மா இவ நிற்கிற இடத்துல வந்து மகாபெரிவார் திடீர்னு வந்துட்டார். அப்போ ஒன்றும் ஒன்றும் அவளை பூர்ண குமெல்லாம் கொடுத்துலாம் கூப்பிடலை. அவள் வெறுமே நமஸ்காரம் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவள் நமஸ்காரம் பண்ணுறா. அப்போ வந்து மாப்பிரிவா உடைய கண் வந்து அங்கே இவளுடைய கிரகத்துக்கு போகிறது, அதில் பார்த்துட்டு படிக்கிறா பெரியவா உறக்க படிக்கிறா, குஞ்சித பாதம் ரேடியோ இன்ஜினியர், குஞ்சித பாதம் கீழே இறங்கி வராதா அப்படின்னு கேட்குறார். அவன் குஞ்சித பாதம் வந்து நடக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி பிரிவா கேட்குறார். உடனே அந்த வழக்கத்து குஞ்சித பாதம் அப்படின்றவர் இருக்கார் இல்லையா, அவருடைய பொண்டாட்டி தானே இப்போ வெளியில் இருக்கா. உடனே அழுகையாக எடுத்து பிரிவா இது மாதிரி கேட்குறார் பரமேஸ்வரன் சொல்லிட்டு ஓடி போய் கடகடகடகடன் மாடியில் அங்கேயே வந்திருக்கார். ஓடி போய் வாங்க வெளியில், நீங்கள் பிராமணரா இப்படி ஒரு அநியாயம் பண்ணுறாளே, வாங்க வாசலில் வந்து நடமாடும் தெய்வம் வந்திருக்கு, கலியுக தெய்வம் வந்து நிற்கிறது கேட்கறது, எங்கே குஞ்சித பாதம் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். வாங்க உடனே வாங்க அப்படின்னார். அதனால் அந்த ஒரு செகண்டு போகிறோம் அவரை வந்து நாஸ்திகவாதியை மாற்றுறதுக்கு. இவ கூப்பிடும்போது நான் வரல போயிட்டு வான் கூட சொல்லலாம், ஆனால் அவர் மனசு மாதிரி வராரு அப்படிங்கிறதுக்கு மகாபெரியவருடைய ஆக்ஞையும் இல்லாமல் நடக்காது, அவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் நான் வரல நீ போயிட்டு வான் சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்ல முடியல, அவருக்கு பிடிக்காது, யாரையுமே பிடிக்காது. இருந்தாலுமே பொண்டாட்டி வந்து கூப்பிடும்போது வரணும்னு கண்டிஷன் கிடையாது, ஆனால் வந்திருக்கார், உடனே ஓடி வந்திருக்கார். உடனே கடகடகடன்னு ஒரு வேஷ்டி எடுத்து கட்டிட்டு ஓடி வந்திருக்கார். அதுக்குள்ளே மாப்பிரி வந்து பக்கத்து கிரகத்தில் வந்து ஏதோ பூஜை போல இருக்குது, அதனால் அவள் அங்கே உள்ளே போயிட்டார். அதனால் இவெல்லாம் வந்து கீழே வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்து இது பண்ணவுடனே மாப்பிரி அனுகிரகம் பண்ணி அவளுக்கு பிரசாதம் கொடுத்துருக்கார். அந்த ஒரு செகண்டு தான் சொல்லியிருக்கார் ராஜி அப்படிங்கிற அந்த வந்து இப்போ ராஜி வெங்கடேஷ்வா கல்யாணம் ஆகிடுது. அவள் சொல்கிறா அந்த செகண்டில் மாறினவர் தான் மாப்பிரிவா மேலே பித்து ஆகிடுத்தவருக்கு
மகாபிரிவா வந்து எங்கெங்கெல்லாம் இருந்திருக்காரோ அங்கெல்லாம் போயிருக்கார். அவர் அவருடைய உபன்யாசங்கள் எல்லாம் கேட்டிருந்திருக்கார். அதுக்கப்புறம் ஒரு பிராமணன் எப்படி இருக்கணுமோ அந்தபடி நடந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கார் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி அதை மாத்தினதே அவர் தான். அதுக்கடுத்தது வந்து இவளுக்கு கல்யாணம் நிச்சயமாயி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் போவாளே மகாபிரிவா கிட்ட தானே போய் எல்லாத்துக்கும் இது போவான். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஏதோ ஒரு வருஷம் வந்து அக்டோபர் 24 அப்படின்னு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. ஆனால் பத்திரிகைலாம் இது பண்ணலை. ஏன்னா மகாபிரிவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வரலான் தான் போயிருக்கா. பிரிவா வந்து அதை பார்த்துட்டு இந்த இதை என்னன்றதை பார்த்துட்டு சொன்னாலாம் சுபிக்ஷ மழை வர்ஷிக்க போகிறது. ஏன் அந்த அக்டோபர் 24 நவம்பர் 10 மாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கா. அப்போ வந்து உடனே அவள் அப்பா சொல்லியிருக்கா, இல்லை இது இவருடைய பிறந்த நாளாக இருக்குது அன்னைக்கு நவம்பர், அதனால் என்ன அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னோடனே பெரியவா சொல்லிட்டாருன்னா பூரம் பரமேஸ்வரனுடைய வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து அவகிட்டே பேசி மாற்றின்ட்டு நவம்பர் 10ன்றதெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கு. அக்டோபர் 24 அன்னைக்கு ஏகப்பட்ட மழை பெஞ்சிருக்கு. அன்னைக்கு ஒருவேளை கல்யாணம் வச்சுருந்தான்னா ஒருவேளை கல்யாணத்து ஏடாகூடமாக தான் நடந்திருக்கும். அவ்வளோ சரியாக நடந்திருக்க சான்ஸ் இல்லை. ஏகப்பட்ட மழை இருந்தது அந்த வருஷத்தில். அதனால தான் பெரியவா சொல்லிட்டால சுபிக்ஷ மழை வர்ஷிக்க போகிறது, அந்த நாளை வந்து மாற்றக்கூடாதா, நவம்பர் 10 வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் அது அப்படி நடந்திருக்கு. அதனால் குஞ்சித பாதம் கீழே இறங்கி வராதா அப்படின்றது, குஞ்சித பாதம் அப்படிங்கிறவர் கீழே இறங்கி வந்ததுலேயும் தான் அவர் வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த சம்பவத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஜெய் ஜெயசங்கர், ஆதிசங்கர், மகாபிரிவ பாதமீச்சரணம், மகாபிரிவ பாதமீச்சரணம்.